செங்கசூளையை தாண்டி இங்க கிருஷ்ணன் கோயில்ன்ற இடம் இருக்கு. கிருஷ்ணன் கோயிலுக்கு பக்கத்துல இந்த சதுரகிரி மலை இருக்கு. இங்க வந்து தம்பி சித்தர்களினுடைய ஜீவ சமாதிகள் நிறைய இருக்கு. சதுரகிரி மலை போய் இங்க அதுக்கு முன்னாடியே போனது நல்ல வேலை போனதில்லை. அதனால்தான் நாளைக்கு இயற்கை நல்லா இருக்கு. இப்போ நம்ம வந்து சித்தர்கள் பூமி சதுரகிரிக்கு வந்திருக்கோம். அதாவது விளாக் எடுக்கணும்னு ஷூட்டிங் சொல்லி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே மைக்கை எடுத்து மாட்டுவான், சட்டையை எடுத்து மாட்டுவான், அப்புறம் அண்ணே ஜட்டி போடலண்ணே அப்படிங்குவான். எல்லாத்தையும் இப்பதான் சொல்லுவான். அது போட்டு தண்ணி அது போடுற பழக்கம் கிடையாது, அதனால அவனுக்கு அது பிரச்சனை கிடையாது. மனநிலை மாறும்வாங்க. ஒருத்தர் மனநிலை மாறுச்சுனா இங்க நடந்ததுக்கு பெரிய மலை ஏற போறேன். அந்த மலையை காட்டுறாத்தி இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் தான் வந்து சதுரகிரி மலை ஆரம்பிக்கிறப்ப முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடம், கருப்பண்ண சுவாமிகளுடைய ஆலயம். பேச்சியம்மன் கருப்பண்ண சுவாமி என்று அழைக்கப்படக்கூடிய முதல் ஆலயமாக கருப்பரை வணங்கிவிட்டு, கானகத்தினுடைய தெய்வம் கருப்பண்ண சுவாமி இங்கே வணங்கிட்டு நம்ம வந்து இந்த மலை ஏற போறோம். நாங்கள் ஏறும்போதே வந்து இங்க மலை வர ஆரம்பிச்சிருச்சு. மலை வந்து ஏதோ இறக்கையே வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியும், இறைவனுடைய ஆசீர்வாதத்தோட இந்த மலை ஏறுற மாதிரியும் ஒரு நிறைவான ஒரு தருணம் வந்து அமைஞ்சிருக்கு. மலை ஏற்றத்தோட மலையேற்றத்தை இயற்கையினுடைய ஆசீர்வாதமாக நினைக்கிறானா. பருத்தி பால் குடிச்சிட்டு மலையில என்னங்க சிறப்பா இருக்கும்? பருத்தி பால் குடிக்கிறது நல்லா இருக்கும். சூடா பருத்தி பால் குடிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த திருவையிலிருந்து வரீங்களா? உளுந்தூர் நல்லது வரட்டுமா தம்பி, எடுத்தாங்கப்பா. இப்போ வந்து இந்த மலை ஏறுறதை பற்றி இவங்க வந்து கவலைப்படுவானுங்க அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருந்துச்சு. இப்போ அந்த பயம் எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாம் வடையை தின்னுக்கிட்டு வர்றான். ஏண்டா சதுரகிரி மலையில் என்னப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஆமை வடலெல்லாம் இருக்குன்றாரு. இங்கே வந்து பீப்பாணி சித்தர் ஒரு சித்தர் இருந்தார். அப்படியே பின்னாடி போய் கீழே விழுந்துடாத நீ அப்படி நின்றுக்க. ஆமாம், இங்கே வந்து நிறைய சித்தர்கள் இருந்தாங்க. புளிப்பாணி சித்தர் இருந்தார், போகர் இருந்தாங்க, அப்புறம் மதுரையில ராமதேவர்ன்ற சித்தர் அழகர் கோயில்ல இருந்தவர். ஆனா அதுக்கப்புறம் மதுரை ராமகிருஷ்ணன் அவரும் இங்கதான் இருக்காரு. இப்படி இந்த சித்தர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இங்க வந்து நவபாஷாலத்தை வச்சு இந்த மூலிகைகளை வச்சு தங்கம் செஞ்சாங்கண்ணா. நம்ம செஞ்சோம்னா மூலிகைகள்ல கைதான் இருக்கும். தங்கம் செய்யறது எப்படி அப்படின்னு வந்து இந்த தங்கங்கள் வந்து எப்படி செய்யறது வாங்கி படிச்சு செய்வோம். ஆமா, அவங்க வந்து குறிப்புகள் போட்டிருக்காங்க. அந்த குறிப்புகள்லாம் வந்து அழகர் கோயில்ல ராமதேவர் அப்படின்ற சித்தரனுடைய ஜீவ சமாதியில இருந்ததுன்னு சொல்லுவாங்க. ராமதேவன்ற சித்தருடைய ஜீவ சமாதி அழகர் கோயில்ல இருக்கு. அவர் அதை பற்றின குறிப்புகள் வச்சிருக்காரு. ரசவாதம் ராமதேவன் எல்லாம் யாரும் தெரியாது, ராமநாதன் ஒருத்தர் தெரியும். ஆனா அவர் பல குறிப்பு வச்சிருக்காரு தெரியாது. இப்ப நம்ம இருக்கிற இடம் வந்து மாங்கனி ஓடை. அதாவது இந்த தண்ணீரை குடிச்சாக்க அப்படியே மாங்காய் சாப்பிடற மாதிரி, மாம்பழத்தினுடைய இனிப்பு சுவை மாதிரி மாங்கனி ஓடை அப்படின்ற ஒரு ஓடைக்கு இதான் முதல் கருப்புசாமி கோயிலுக்கு அடுத்து இருக்கிறது மாங்கனி ஓடை. அந்த ஓடைக்கு வந்திருக்கோம். குடிச்சு பாரு எப்படி இருக்கு. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் வந்து மாங்கனி ஓடை அப்படின்னு இந்த இடத்துல இருக்கும். அதாவது கருப்பசாமி கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வந்தோம்னா அடுத்து இருக்கக்கூடிய இடம் இந்த மாங்கனி ஓடை. இங்கு ஓடக்கூடிய இயற்கையான இந்த நீரை எடுத்து சுவைத்து குடிக்கும் போது அது மாங்கனி போல இனிப்பான ஒரு சுவை கொண்ட இடம் அப்படின்றதுனால இந்த இடத்துக்கே மாங்கனி ஓடைன்ற பெயர் வந்திருக்கு. தம்பி இந்த கயருக்கு தெரியுதா? இந்த கயத்தை பிடிச்சிதான் அந்த ஓடையை கிராஸ் பண்ணணும். எந்த ஓடையனா? இந்த பெரிய ஆறு ஓடுது பாருங்க. ஆறு ஓடுது தெரியுதா? ஏன் நான் காமெடி பண்றீங்க? நாங்கெல்லாம் அப்பெல்லாம் வரும்போது இதுல எல்லாம் குளிப்போம்.
குளிச்சுட்டு இங்க தண்ணியில போக முடியாது, அதுக்காக தான் இந்த கயிறை கட்டியிருக்காங்க. அப்ப போக முடியாது, அதுக்காக இந்த கயிறுல பிடிச்சு அப்படி போவோம். தண்ணி ஒரு இதோ பூச்சி மருந்து வாசனை அடிக்குதுண்ணா. சிவாஜி சிவாஜி, காப்பியில கோமியத்தை கலந்துட்டாங்கப்பா, என்ன கொல்ல பாக்குறாங்கப்பா, ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுப்பா. அருமையான தண்ணீர் தாங்க. கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை, அப்படி தண்ணீர் முருகத்துக்கு தெரியுமா தண்ணீரோட டேஸ்ட். வா, உலகத்துக்கு நீ செய்யக்கூடிய ஒரு நன்மை சொல்லட்டுமா? சொல்லுங்க. இந்த தண்ணி இப்படி போகுது பத்தியா? ஆமாங்கண்ணா. அப்படியே போய் ஒரு பள்ளத்தாக்குல உழுது பத்தியா? இதுல தண்ணி ஸ்பீடாவே போலையா? போறப்ப சொல்றேன், நீயும் குதிச்சு நின்றேன். நீச்சல் தெரியும் எனக்கு, எப்படினாலும் தப்பிச்சிடறாயா? என்னடா தம்பி பண்ணிட்டு இருக்க? ஆனா இங்க தண்ணி போலனால நல்லது பண்றேன். சதுரகிரி மலைக்கு போகும் போதே இப்படி காடுகள் மலைகள் அந்த நல்ல தூய்மையான நீர் தூய்மையான காற்றுன்னு நம்ம ரொம்ப இயற்கையை அனுபவிக்கக்கூடிய தூய்மையான காற்று எங்கன்னா வருது இங்க பாருங்க, எப்படி வேர்த்து ஒழுகுது. அது மூக்கு நல்லா இருக்கிறவனுக்கு மட்டும்தான் அந்த தூய்மையான காத்து தெரியும். சரிதா, மூக்கு பொறப்பா இருக்கிறவனுக்கு அது தெரியாதா? தூய்மையான காற்று இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு அருமையான இடத்துல இருக்கும். நீர்ல நிலத்துல இப்படி இயற்கையை நேசிக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த சதுரகிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். இயற்கை தான் இறைவன் என்று நமக்கு காட்டிய தருணம் இந்த சதுரகிரி. இப்ப நம்ம பார்க்க போறோம்ல அந்த பாறை. ஆமாங்கண்ணா. இதுக்கே மூச்சு வாங்கிட்டு இப்பதான் நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்ம இன்னும் கொஞ்ச தூரம் தான், இன்னும் கொஞ்ச தூரம் கொஞ்சம் படத்துல சொல்ற மாதிரி சாதாரணமா ஏறவனுக்கே வலுக்கும், இவன் மண்ணிலேயே வலிச்சு விடுகா. வலுக்கு பாறையில நம்ம தம்பி எப்படி சாகசமா ஏற போறோம் அப்படின்றதா நாங்க உங்களுக்கு காட்ட போறோம். இந்த தம்பியினுடைய சாகசத்தை எல்லாரும் ஜோரா ஒரு வாட்டி கைதட்டுங்க. முடியலண்ணா. தம்பி ஒரு வழியா வலுக்கு பாறையை ஏறிட்டா, ஆனா வலிக்கு கீழே விழுந்துறியானோன்ற ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு வெற்றிகரமா ஏறிட்டா. என்னையா பூமி பூமிய பாக்குது, என்னடா தேர்றா அப்படின்னு வந்துரு. இதுல இருந்து இப்படி ஸ்வயங்கின்னு வலிக்கிட்டு போனோம். வலிக்கிட்டு போனா தண்ணியில ஜாலியா குளிக்கலாம், ஜாலியா குளிக்கலாம், மொத்தமா தண்ணியோட குளிக்கலாம். தெரியுதா? சாமிய பாக்க போறோம், சாமி கிட்டே போல மொத்தமா சித்தராயிரலாம்னு பாக்குறாங்க. வாங்க. ஆனா இங்க தம்பி இந்த ஏற நினைச்சுக்க, ஒரு நாலு படி ஏறுமா? ஆமாங்கண்ணா. அடுத்து ஒரு நாலு படி ஏறுவோமா? அப்படியே நாலு நாலு படியா ஏறிட்டு வந்தோம் வச்சுக்கேன், வீணிச்சிடும். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நான் செத்துட்டேன். வாழ்க்கையில படிப்படியா ஏறணும் அப்படின்ற வந்து சதுரகிரி கத்துருக்கு. தெரியுதா? தெருதா இல்லையா? தெரியுதுண்ணா. அப்படி அதனால குச்சிய ஊனிக்கிட்டு எப்ப வரும் எப்ப வரும்னு யோசிக்காம அப்படி காடு அனுபவிச்சுக்கிட்டே மலை ஏறணுங்க. இங்க வந்து இந்த குளம்லாம் இருக்குல்ல, இந்த குளத்துல வந்து நிறைய மீன்கள் இருக்கும். மலையில எப்படின்னா மீன்? மலையில எப்படி மீன்? மலையில வந்து எப்படி மீனா? மலையில தானே தண்ணி இருக்கு. தண்ணி இருக்குன்னா மீன் அங்க யாரு பிடிச்சி விட்டுருப்பாங்க? வானத்துல இருந்து மீனா வந்து கொட்டுது, தண்ணி தானே கொட்டுது. மலையில இவ்வளவு மரம் இருக்கா? ஆமாங்கண்ணா. மரத்தை பூரா எவ்வளவு வந்து நட்டு வச்சாங்க. ஆமாண்ணா. நாற்பது படி மட்டும் ஏறணும்னு வச்சுக்கையா மாசு மாதிரி நீ மாறிடலாம். தெரியுதா? அதுக்காக தான் உன்னை கூட்டு வந்திருக்கு. வாங்க.